ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிஸ்னஸ் பஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சப்போர்ட் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் என்ன பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா வீட்லேருந்தே பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் யார் வேணா இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வாங்கி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் நல்ல டிமாண்ட் இருக்கிற ஒரு விஷயம்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸில் நல்ல லாபம் பார்க்கலாம் முப்பது ரூபா கிட்டே லாபம் பார்க்கலாம் அது எப்படின்றத நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப அரிய வகை பிஸ்னஸ் யாருமே அதிகமாக பண்ணுறதில்ல இந்த பிஸ்னஸ் ஓகேங்களா என்ன பிஸ்னஸ்ன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் போடுவோம் இதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா எல்லா வீடியோஸும் பாருங்கள் நூற்றுக்கணக்கான வீடியோஸ் போட்டிருக்கோம் ஓகேங்களா அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணுங்கள் அதாவது ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுப்பாங்க அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கும் அது கொடுத்திங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த டெரஸ் கார்டனிங் க்ரோ பேக் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த டெரஸ் கார்டனிங் க்ரோ பேக் பேக் வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் அதாவது மாடியில் வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் அமைக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் ஆகுது இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லாவே நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓனாக நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டம் அமைச்சு கொடுக்குறதால பெரிய லெவலில் லாபம் பார்க்கலாம் அந்த பிஸ்னஸ் பண்ணலான்றவங்க வந்து மாடி தோட்டம் அமைக்கிறவங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெரஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வெளியில் வந்து பார்த்திங்கனா இது கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா வெறும் ஏ நூற்றி நூறுரூவாலருந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளே இருக்கு கேஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஜியில் ஒரு பத்து கிட்ட செய்யலாம் அஞ்சுலேருந்து பத்து கிட்ட செய்யலாம் இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணலாம் நிறையா ரேட் இருக்குது நெட்லலாம் பார்த்தீங்கன்னா நானூறுபா கிட்டே இருக்குது நீங்கள் கம்மி விலையில் விற்றுங்கன்னா நல்லாவே சேல்ஸ் பண்ணலாம் அமேசானில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விற்கலாம் ஓய் விற்கலாம் நிறைய இடத்துல நீங்கள் வந்து ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வளர்க்கலாம் நிறைய பூக்கள் காய்கறிகள் நிறையாவே வளர்க்கலாம் இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸான சைஸ் இருக்குது ஏகப்பட்ட சைஸ் இருக்குது சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தைச்சு இதை சேல்ஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுற ஷாப்ஸ் நிறையா இருக்கு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது நானே நிறையா பார்த்துருக்கேன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேக் ரேட்டுக்கு தான் நிறையவே சொல்கிறாங்க நீங்கள் மாதிரி ஒரு ரீடெய்லர் கிட்ட சேல்ஸ் பண்ணலாம் பேக் வந்து பார்த்திங்கன்னா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேக் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் மற்றவங்களும் நீங்கள் கம்மியாக கொடுத்தா கன்ஃபார்ம் உங்ககிட்ட தான் வாங்குவாங்க அந்த மாதிரி இடத்துல சேல்ஸ் பண்ணலாம் அப்படி ஓனாக நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சொந்தமாக ஒரு நர்சரி ஷாப் அதாவது ஒரு மா தோட்டம் பண்ணி கொடுக்குற மாதிரியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பூச்செடிகள் விற்கிற மாதிரியோ அது மாதிரி நீங்கள் ஒரு ஷாப் தனியாக நீங்கள் வச்சு விற்கலாம் அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் லாபம் பார்க்கலாம் அதுக்குள்ளே என்ன மட்டு சே அதாவது எந்த மாதிரி மண்ணை ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு வீடியோவில் இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபாய்க்கு கிடைக்கிது உங்களுக்கு கேஜி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபாய்க்கு கிடைக்கிது இந்த ஃபேப்ரிக் ரோல் தான் இது வந்து பார்த்திங்கன்னா இது மக்காது ரெண்டு கலரில் இருக்குது க்ரீன் இருக்குது ஒயிட் இருக்குது இது மக்காது சரிங்களா மக்கக்கூடிய பொருள் கிடையாது இது எவ்வளோ நாள்னா பயன்படுத்தலாம் ஒரே இடத்துல வச்சுட்டு நல்லா யூஸ் பண்ணாங்கன்னா அது நல்லா ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் வந்து பார்த்திங்கனா இது ஃபில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுவாங்க அந்த மண்டு மாதிரி ரெடி பண்ணுவாங்க அந்த பிஸ்கெட் மாதிரி இப்போ இருக்கும் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லோக்கலில் எல்லாம் தயாரிக்கிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி இருக்காங்க அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்மியான விலைக்கு வாங்கி இந்த பேக்கை ஃபில் பண்ணி நீங்கள் விற்கிறது மூலமாக பெரிய லெவலில் பார்க்கலாம் அப்படி பேக் மட்டும் விற்கிறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக விற்கலாம் ஆன்லைனில் விற்கலாம் நிறைய இடத்துல நீங்கள் சேல் பண்ணலாம் ரீட்டெயிலர் ஷாப்ஸ் நிறையா இருக்குது அந்த நர்சரி ஷாப்ஸ் ரீட்டைலர் ஷாப் நிறையவே இருக்குது அங்கே வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் இந்த பேக்கை அதே நேரம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாடி தோட்டம் அமைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் நீங்க வந்து பார்த்திங்கன்னா இதை செல் பண்ணி கொடுக்கலாம் அதாவது நீங்கள் ஒரு நல்ல லாபம் பார்க்கலாம் செல் தான் கொஞ்சம் கஷ்டம் அதை நீங்கள் ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு தான் நீங்கள் விற்கணும் விற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாடி தோட்டம் நீங்களே அமைக்கிறதா இருந்தால் இன்னும் நல்ல லாபம் பார்க்கலாம் ரொம்பவே பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோன்னு சொல்லி ரெடி பண்ணி பண்ணி கொடுக்கலாம் செய்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி பத்து ரூபா தான் ஆகுது அதை வாங்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுக்க போகிறீங்க நூற்றி பத்து ரூபா ஒரு கிலோ ஆகுது நீங்கள் ஒரு ரெண்டு கிலோ வாங்கி செய்கிறீங்கன்னா கூட ஒரு கிலோவில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபா வருது பன்னெண்டு பேக் கிட்ட வருது ஒரு ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேக் வருது செய்கிற கூலி வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா ஆட் பண்ணிங்கன்னா கூட நூற்றி ரூபா ஆகுது அதாவது ஒரு பன்னெண்டு பேக் செய்கிறதுக்கு நூற்றி முப்பது ரூபா ஆகுது நீங்கள் ஒரு பேக் எவ்வளோக்கு விற்கணுன்றதை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க எங்கெல்லாம் விற்கலான்றதே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த நர்சரி ஷாப் இருக்குது பாருங்க அவங்ககிட்ட விற்கலாம் அந்த பூச்செடி விற்கிறாங்க பாருங்கள் அவங்ககிட்ட விற்கலாம் அப்புறம் இந்த ரீட்டெயிலர் ஷாப் அவங்கக்கிட்ட விற்கலாம் இல்லை நீங்கள் சொந்தமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செடியோட சேர்த்து நீங்கள் விற்கிறதா விற்கலாம் செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா அதாவது நாற்பது ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்க பன்னெண்டு பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் நாற்பது ரூபா கிடைச்சா கூட நானூற்றி எண்பது ரூபா ஆகுது நானூற்றி எண்பது ரூபா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மைனஸ் பண்ணி நூற்றி ரூபாய் ரூபா செய்கிறதுக்காக கழிச்சிட்டா கூட முன்னூற்றம்பது ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்குது ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு பேக் விற்றிங்கன்னா கூட இவ்வளோ லாபம் கிடைக்குது பல்காக நான் ஆர்டர் பிடிச்சிங்கன்னா நூறு பேக் இரநூறு பேக் முந்நூறு பேக் அப்படி பிடிச்சிங்கன்னா எவ்வளோ லாபம் கிடைக்குன்னு பாருங்கள் இதுதான் ஒரு சின்ன லெவல் தொழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது இது வந்து ரேரான பிஸ்னஸ் தான் விற்கிறதுக்கு மட்டும் கற்றுக்கினா நீங்கள் தாராளமாக விற்கலாம் வாரத்துக்கு வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேக் விற்றிங்கன்னா கூட நூறு இன்ட்டு முப்பது மூணாயிரம் ரூபாய் ஆகுது அதே வந்து பார்த்திங்கனா கணக்கு போடுங்க எவ்வளோ ரூபீஸ் ஆகுதுன்றதை நீங்கள் கணக்கு போடுங்க ஒரு அஞ்சு ஷாப் விற்றிங்கன்னா கூட ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் ஏர்ன் பண்ணிடுறீங்க அதுதான் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நூறுன்றது ஈஸியாக விற்றுலாம் ஒரு மாடி தோட்டம் அமைக்கிறாங்களா நூறு பேக் அவங்களுக்கு தேவைப்படும் நூறு பேக் அவங்களுக்கு ஈஸியாக நீங்கள் செல் பண்ணி கொடுத்துடலாம் இது ஒரு பெரிய அப்படி விஷயமே கிடையாது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் எடுத்து நீங்கள் பொறுமையாக செஞ்சு கொடுங்க முன்னாடியே ஆர்டர் எடுத்துடுங்க ஆர்டர் எடுத்துகிட்டு நீங்கள் பொறுமையாக செஞ்சு கொடுக்கலாம் ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்னா கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நல்ல ஒரு ஷைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிஸ்னஸில் ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் வெற்றி பெறலாம் ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா கூட அந்த ஒரு பத்து ஆர்டர் செஞ்சிங்கன்னா கூட நாளைக்கு பதினோரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா தானாக உங்களுக்கு தேடி வரும் எந்த ஒரு பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் நீ டிபெண்ட் பண்ணியிருக்க தேவை இல்லை நீங்கள் ஓனாக பண்ணணும்னு நினைக்கிறோம் இந்த பிஸ்னஸ் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் மார்க்கெட்டிங் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டிங் ஏஜென்சி நிறைய பேர் இருக்காங்க அவங்க மூலிமா நீங்கள் விற்கலாம் அதாவது அமேசான் ஆன்லைனில் நீங்கள் விற்கலாம் அமேசான் அந்த மாதிரி நிறையா இருக்குது சரிங்களா அவங்ககிட்ட நீங்கள் இந்தியா மாட்டில் இருக்குது அமேசான் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுட்டு மற்றவங்களோட நீங்கள் கம்மியாக நீங்கள் ஒரு ரூபாய் கம்மியாக கொடுத்தீங்கன்னா கூட உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ண தான் செய்வாங்க லோக்கல் இருக்கவங்க உங்கள்கிட்ட வாங்குவாங்க அந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பில் நீங்கள் விற்கலாம் அதாவது ஆன்லைனில் நிறைய இந்தியா மாட் இருக்குது அமேசான் இருக்குது நிறையா இருக்குது ஃப்ளிப்கார்ட் இருக்குது அவங்ககிட்ட நீங்கள் டை அப் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் பொறுமையாக விற்கலாம் அது ரொம்பவே சுலபமான விஷயம் தான் அமேசானில் எப்படி விற்கலான்றது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா தொடர்ந்து நான் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணலாம் நினைக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க இது ரொம்பவே சுலபமான பிஸ்னஸ் தான் இது ஈஸியாக யாரும் வேணால் பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் மாடி தோட்டம் மெச்சு கொடுக்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பல்க்காக நீங்கள் வந்து கம்மி விலைக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வச்சுட்டு நீங்கள் செல் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நர்சரி ஷாப் இருக்குது அதாவது பூக்கள் விற்கிறாங்க பாருங்க அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கனா நீங்கள் செல் பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் பிளான்ட் விற்கிறாங்க பாருங்க அவங்ககிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைலர் ஷாப்பில் நீங்கள் செல் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இடத்துல நீங்கள் செல் பண்ணது மூலமாக நல்ல லாபம் பார்க்கலாம் ஓனாகவும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா சேஃபாக பிஸ்னஸ் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு பண்ணுங்கள் ஒரு சாம்பிள் வாங்கி நீங்கள் எப்படி தைச்சிருக்கான்னு பார்த்து நீங்கள் தைச்சிட்டு நீங்கள் ஈஸியாக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக பிஸ்னஸ் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான பிஸ்னஸ் அபர் பார்க்கலாம் பாய் பாய்